ஹலோ எஸ் வெல்கம் நதிங் பட் கிரிக்கெட். இந்த வீடியோ நான் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஆஃப் சைடில் போடுற பாலை கன்வெர்ட் பண்ணி லெக் சைடில் ஆடுறது அப்படின்ற பற்றி தான் பேச போகிறேன். இதில் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன். ஃபுல் டாபிக் இதில் கவர் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பெரிய டாபிக் இந்த கன்வர்ஷன் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ரெண்டு ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, ரெண்டே ரெண்டு டைப் ஆஃப் கன்வர்ஷன் சொல்லித்தரேன். இதில் வந்து ரெண்டுமே நான் இந்த லெக் சைடுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வரும்போதே ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம வந்து பேசிக்காக ஆஃப் சைடில் வர்ற போல் ஆஃப் சைட்லேயும் லெக் சைடில் வர்ற போல் லெக் சைடில் தான் ஆடணும். இஃப் சப்போஸ் நம்மளுக்கு ஃபீல்டிங் இங்கே கம்மியாக இருக்குது, இல்லை டெத் ஓவர்ஸில் வந்து நம்ம இங்கேருந்து எடுத்தாங்க, நம்மளுக்கு லெக் சைடு தான் ஸ்ட்ராங்கு, அடிக்க போகணும் அப்படின்றப்போ மட்டும் இதை வந்து இம்ப்ளை பண்ணி ஆடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற டைமில் தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் நீங்கள் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்தால் தயவு செஞ்சு கன்வெர்ட்லாம் பண்ணாதீங்க. எப்பவுமே லைன் ஆஃப் தி பால், ஆஃப் சைட்னா ஆஃப் சைட், லெக் சைட்னா லெக் சைட், ஸ்ட்ரெயிட்னா வீல் ஆடுறது, இதிலே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ டிஸ்க்ளைமர்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நான் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் தட் பெல் சிம்பல். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ நீங்கள் உடனே பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன் த வீடியோ. ஸோ இப்போ பாலை வந்து நம்ம ஆஃப் சைட்லேருந்து லெக் சைட் கன்வெர்ட் பண்ணணும். மெயினாக வந்து சிங்கிளுக்கு தான் நான் ஜென்ரலாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுனா, மோஸ்ட் சினாரியோஸில் சிங்கிள்க்கோ இல்லை டபுள்க்கோ தான் கன்வெர்ட் பண்ணுவோம். பிகினிங்க்கு போகிறப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்ட்ரிஸ், அது வந்து நம்ம ஸ்லாக் ஷாட்ஸ் ஆடுவோம் ஆப்வியஸாக, அதாவது காலை போட்டு மடக்கி இப்படி அடிக்க பார்ப்போம். அது வந்து ஜென்ரலாகவே அந்த ஸ்லாக் ஷாட்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம டெத் ஓவர்ஸ்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் கன்வர்ஷன் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, ஃபீல்டர்ஸ் இல்லாதப்போ டக்குன்னு அப்படி தட்டிட்டு ஒரு ரன் ஓடுறதுக்கு, இல்லை உங்களுக்கு வந்து டெத் ஓவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இந்த சைட் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு வர்றப்போ ஒரு நல்ல பாலை வந்து டக்குன்னு இந்த சைட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஃப் சைட்லேருந்து லெக் சைட் கன்வர்ஷன் பண்ணுறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால் வந்து இங்கே பிச்சாக போகுது, நீங்கள் வந்து லெக் ஸ்டம்ப் கார்டு எடுத்து ஆடுறீங்க, பால் வந்து ஆஃப் ஸ்டம்பில் பிச்சாகுது. ரெண்டு டைப்பாக நம்ம வந்து இந்த சிங்கிள்கோ டபுள்கோ கன்வெர்ட் பண்ணலாம். ஒன்று, காலை வந்து பால் க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளிக் பண்ணலாம். ரெண்டாவது, காலை வந்து ஒய்டாக வச்சுட்டு இங்கேருந்து அங்கேருந்து நம்ம வந்து ஸ்வீப் மாதிரி எடுத்து கண்ட்ரி சைடில் அடிக்கலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, பட் ஸ்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ காலை வந்து நேராக போட்டுட்டு பாலை வர விட்டு ஃப்ளிக் பண்ணலாம். ஃப்ளிக் பண்ணால் 1 or 2 சாலிடாக கிடைக்கும். அதே இது நீங்கள் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக போகிறீங்க அப்படின்னா, ஒய்ட் ஆஃப் தி லைக் பால் அங்கே விழுது, காலை நீங்கள் எங்கே போட போகிறீங்க, போட்டுட்டு அங்கேருந்து பாலை எடுத்து கண்ட்ரி மேலே இல்லை தரையோட தரையாக கூட இப்படி ஸ்லாப் பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 or 2 இல்லை பவுண்ட்ரி கூட இந்த ஷாட்டில் கிடைக்கும். ஃப்ளிக்கும் அதே தான், ஏன்னா கண்ட்ரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஆன், மிட் விக்கெட் அண்ட் கண்ட்ரி மூணுமே எப்பயுமே வைக்க மாட்டாங்க. எதர் கண்ட்ரி இல்லாமல் லாங் ஆனும் மிட் விக்கெட்டும் இருக்கும், இல்லைனா கண்ட்ரி இருந்ததுன்னா மிட் விக்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த ஷாட் ஆடுறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்க தான் செய்யும். நீங்கள் கரெக்டாக டைம் பண்ணி எந்த இடத்துல அடிக்கணும்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணி அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து கேப்பில் போச்சுன்னா பவுண்ட்ரி போயிடும். ஸோ ஃப்ளிக் ஷாட் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ கம்ப்ளீட்டாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா மேலே கார்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஃப்ளிக் ஷாட் பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த கன்வர்ஷனுக்கு முக்கியமாக தேவையாக இருக்கிறது என்னவோ அதெல்லாம் இதிலே சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃப்ளிக் ஷாட் போய் ஆடுறப்போ முக்கியமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கன்ற பேரில் பால் வர்றதுக்கு முன்னாடி ஃப்ளிக் ஆட் இருக்கக்கூடாது. பால் வந்து லீடிங் எட்ஜ் ஆகிட்டு இங்கேயே கவர்ஸ் ஷார்ட் கவர்ஸ் எங்கேயாவது கேட்ச் ஆகிடும். ஸோ பால் பிச்சாகி வர விட்டு அதுக்கப்புறமா ஃப்ளிக் ஆடணும். டைமிங் பர்ஃபெக்டாக இருந்தாலே போதும், பாலோட ஸ்பீடுக்கு ஃப்ளிக் வந்து வேகமாக பவுண்ட்ரி போயிடும். ஆன் த அதர் ஹேண்ட், நீங்கள் இப்போ வந்து காலை எங்கே போட்டு ஆடுறீங்கனாலும் அக்ரெசிவாக இருக்கிறன்ற பேரில் ஓவர் ஹிட் பண்ணக்கூடாது. பால் வர வைக்கணும், பால் பிச்சாகணும், பால் க்ளோஸாக பிச்சாக வச்சு அங்கேருந்து எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஹாஃப் சைட்லேருந்து லெக் சைட் கன்வெர்ட் பண்ணுறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, எப்படி ஆடணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்த்திங்கன்னா பவர் ஹிட்டிங், ஃப்ளிக் ஷாட் இந்த மாதிரி வீடியோஸில் வந்துட்டு நான் அதை பற்றி பேசியிருப்பேன். ஆனால் வந்து அதில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொல்லியிருப்பேன், அதை பற்றி எலாபரேட்டாக வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்தது. மெயினாக வந்து இதோட டிஃபிகல்ட்டிஸும் அட்வான்டேஜஸும் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு எப்போ யூஸ் பண்ணணும் இந்த ஷாட் அப்படின்றது தெரியும். ஏன்னா நம்ம ஓப்பனிங் போயிட்டு டக்குன்னு ஒரு கன்வெர்ட் பண்ணி ஆடி லீடிங் எட்ஜாக அவுட் ஆகி பிரயோஜனமே இல்லை. ஸோ எப்போ இந்த ஷாட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் நான் அதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆஃப் சைட்லேருந்து லெக் சைட் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் அண்ட் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் லீவிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பிரஸ் தட் பெல் சிம்பல். அப்படி பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.